ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கூகுள் ஆட்சன்ஸில் இப்போ ரீசெண்டாக வந்து மான்சேஷன் ரிலேட்டடாக ரொம்ப பெரிய அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். முன்னிருந்தே இருந்துகிட்டு இருக்கு இந்த ஒரு அப்டேட் வந்து. பட் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்த் சப்போர்ட்டில் டைரக்ட் பேஜில் வந்து அப்டேட் ஆகாமல் இருந்தது. பட் இப்போ வந்து அப்டேட் ஆகிருக்கு. முக்கியமாக எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், மான்சேஷன் இனேபிள் ஆகுது. நீங்கள் யூடியூப்லேயும் சரி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பிளாகர் வேட்ரோஸ் வெப்சைட்லேயும் சரி, நீங்கள் ஆட்சன்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் முக்கியமாக உடனே பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து மான்சேஷன் இனேபிள் ஆகுது. மான்சேஷன் உங்களுக்கு கிடச்சிருச்சின்னு சொன்னால் அடுத்த ப்ராசஸ் நீங்கள் எல்லாத்துலேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் செட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது நார்மலாக இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது $10 ப்ளஸ் ரீச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஆட்சன்ஸ் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐடென்டிட்டி வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐடி வெரிஃபிகேஷன் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டைம் பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 45 நாட்களுக்குள்ளே நம்ம வந்து இதை வந்து பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம மான்சேஷன் எனேபிள் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஸோ இது ஆட்சன்ஸில் ஒரு ஆள் கொடுத்துக்கக்கூடியது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூடியூப்லேயும் சரி, அதே சமயம் சைட்ஸ்லேயும் சரி, ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் நம்ம பண்ணிக்கலாம், பட் வந்து தேவையில்லாத இடைஞ்சல்கள் வரலாம். லைக் டெம்பரவரியாக ஆட்ஸ் வந்து ரன் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது வராது. ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் அதுக்கு அடுத்தது நம்ம பண்ணுறத விட ஓரளவுக்கு ஒரு 45 நாட்களுக்குள்ளே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓவரால் ஒரு 1.5 மாதம் கிட்ட டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் கொடுத்துருந்த ஒரு சில விஷயங்களை நான் ஸ்க்ரீன் வீடியோவில் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பாருங்கள். கைஸ், ஆட்சன்ஸ் ஹெல்ப் சப்போர்ட்டில் வந்து பர்டிகுலராக ஐடி வெரிஃபிகேஷனுக்கான அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்த பேஜில் வந்து இது வந்து இருந்தது. ஸோ நோட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே குயிக்காக அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது அவங்க வந்து எப்போ இருந்து கேட்டிருக்காங்களோ அந்த ஒரு நாளிலருந்து வந்து பார்த்தீங்கன்னா 45 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ஐடென்டிட்டி வந்து சப்மிட் பண்ணணும். அதாவது இந்த டாக்குமெண்ட், ஏதாவது ஒரு எலிஜிபிளான டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி ஒரு வேளை 45 நாட்களுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணலை, டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலோ, அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் நாட்கள் ஆகி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னா மேபி அவங்களும் ஏதாவது ஒரு டிலே வந்து நடக்குது அவங்கக்கிட்டையும் அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடாக கால்குலேட் பண்ண தான் செய்வாங்க அந்த 45 நாட்களுக்குள்ளே. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் வந்து சப்மிட் பண்ண 45 நாட்கள் மேலே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, அவங்க ரிவ்யூ பண்ணல அது வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, 45 நாட்களுக்கு அப்புறம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிரும் உங்களுடைய பேஜஸில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, அதுக்கு அடுத்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது டெம்பரவரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகியிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும், நீங்கள் வந்து இந்த மாதிரி 45 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு, இல்லை அவங்க வெரிஃபை பண்ணுறதுல வந்து ஜஸ்ட் வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு 45 நாட்கள் தான் பர்டிகுலராக, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிருக்கணும். அதாவது ஐடி வெரிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை, ஒரு ஃபியூ டேஸில் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்படாதீங்க. ஜஸ்ட் வந்து 1 மந்த்து கிட்டே எடுத்துக்கோங்க. ஸோ அது வரைக்கும் எடுக்கலாம், பட் அதுக்கப்புறம் எடுக்கும்போது பர்டிகுலராக அந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, டைம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறதையும், அண்ட் வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டும் கரெக்டாக தான் இருக்கா, ஏன்னா அட்டம்ஸும் கம்மியாக இருக்கிறதால மேக்ஸிமம் அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நினச்சேன். இந்த அப்டேட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும், ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நானும் எல்லாத்தையும் சொல்லுவேன், 1 மந்த்து இல்லைனா ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுக்கு மேலே ஆக்காதீங்கன்னு சொல்லி. பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ்லேயே அப்டேட் பண்ணியிருந்ததால இதை குயிக்காக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேள்விமர்ஸ் வந்து எழுதாட்டினா மறக்காம கமெண்ட்ஸ் ரிலே பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மனையில் அப்படி இருக்கும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. கைஸ் அதுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கணும்னு நன்றி. பை, சி யூ. நல்ல வீடியோ சந்திப்பேன்.